ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிஷ் டெக் தமிழ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்த்துக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகினிங் ஸ்டேஜில் இருக்கிற எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை அண்ட் டவுட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே தேவையான விஷயம்னு கூட சொல்லலாம். அதாவது அடுத்தவங்க வீடியோவை யூஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு வியூஸை கொண்டு வந்துக்க முடியுமா அப்படின்றதான். ஸோ ஒரிஜினல் கண்டென்ட் போடுறவங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவங்க வீடியோவை யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் பிகினிங் ஸ்டேஜில் சில சேனல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதர் சேனல்ஸ் வீடியோ டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணியிருப்பாங்க, அல்லது அந்த கண்டென்ட் கொஞ்சம் போல் காப்பி அடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறது மூலிமா அவங்க சேனலுக்கு வந்து காப்பி ரைட்டோ கிளைமோ எது வேணாலும் வந்திருக்கலாம். ஸோ இந்த பிரச்சனை எதுவுமே இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக யூடியூப் தரப்புலேருந்தே இது ஆல்ரெடி நடந்துட்டு தான் இருக்குது, பட் நமக்கு தெரியாமல் இருக்குது, ஓகேங்களா? ஸோ அடுத்தவங்க வீடியோவை யூஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு எப்படி வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸை கொண்டு வந்துக்கிறது அப்படின்னு தான் பார்த்துக்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ இதுக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ண தேவையில்லை, எதையும் காப்பி பண்ண தேவையில்லை. ஸோ உங்களுக்கு ஸ்ட்ரைக் வரும்னு பிரச்சனையில் கிளைம் வரும்னு இது மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஏன்னா யூடியூப் தரப்புலேருந்து இது அலோவ் பண்ணுறாங்க, ஓகேங்களா? ஸோ இதை வந்து எந்த அளவுக்கு நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறோமோ அதை பொறுத்து உங்களுக்கு வந்து உங்கள் சேனலில் வந்து நம்ம அழகாக ஈஸியாக சுலபமாக உங்களால் வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸாக கொண்டு வந்துக்க முடியும் அதர் சேனல்ஸோடைய வீடியோ வச்சு, ஓகேங்களா? ஸோ அதை எப்படின்னு தான் பார்த்துக்க போகிறோம். ஸோ வீடியோ மூலியமாக பார்த்துங்க, அப்படி உங்களுக்கு புரியும், ஓகேங்களா? ஸோ அதற்கு முன்னாடி நம்ம கிரிஷ்டிக்கு நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதை புதுசு இது போல் வீடியோ ஃபோட்டோ அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் வாட்ச் பண்ணிக்க முடியும், ஓகேங்களா? ஸோ சிம்பிளாக என்ன சொல்கிறீங்க, அடுத்தவங்க வீடியோ வச்சு நம்ம டவுன்லோடே பண்ணாமல் எதுவுமே பண்ணாமல் எப்படி வந்து வியூஸை கொண்டு வந்துக்கிறது அப்படின்னா கேட்குறீங்க, நல்லா புரியுது. ஆமாங்க, இது வந்து ஆல்ரெடி யூடியூப்லேயே ஆட்டோமேட்டிக்காக நடந்துகிட்டு தான் இருக்குது, பட் நமக்கு தெரியறதில்ல, ஓகேங்களா? ஸோ இது யூடியூப் தரப்புலேருந்தே கொடுக்குற ஒரு விஷயம் அப்படின்றதுனால எந்த ஒரு கிளைமோ ஸ்ட்ரைக்கு எதுவும் வரத்துக்கு 90% வாய்ப்பே இல்லை. அதை தவிர்த்து யூடியூப் அந்த சேனலுடைய ஓனர்ஸ் வந்து வாலண்டியராக வந்துட்டு ஸோ ரிப்போர்ட் பண்ணாருனா மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு சம் ப்ராப்ளம் வர சான்சஸ் இருக்குது. பட் யாரும் பண்ண மாட்டாங்க, 100% யாரும் பண்ண மாட்டாங்க அப்படின்றத விஷயம், ஓகேங்களா? ஸோ எதனால் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சேனலுடைய வீடியோ நம்ம டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணோம்னா நம்ம அவங்களுடைய உழைப்பை திருடுறோம், ஓகேங்களா? காப்பி பண்ணி போட்டாலும் அவங்களுடைய உழைப்பை திருடுறோம், ஓகேங்களா? ஸோ ஒரு சேனலுடைய வீடியோ டவுன்லோட் பண்ணி போடுறதோ ஒரு காப்பி பண்ணி போடுறதெல்லாம் அவங்களுடைய உழைப்பை திருடுற மாதிரியான விஷயம், கண்டிப்பாக அவங்க வந்து ஸ்ட்ரைக்கோ கிளைமோ கொடுக்க தான் செய்வாங்க. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய உழைப்பை எடுத்துக்க போகிறது கிடையாது, திருட போகிறது கிடையாது. ஆனால் அதில் நாமளும் வந்து அந்த அவங்களுடைய வீடியோ வச்சு நம்மளுடைய சேனலுக்கும் வந்து கொஞ்சம் போல் க்ரோப் கொஞ்சம் போல் வியூஸ் கொண்டு வந்துக்க போகிறோம், அவ்வளோதான் விஷயம். ஸோ அவங்க சேனலுக்கும் பெனிஃபிட் இருக்கும், நம்ம சேனலுக்கும் பெனிஃபிட் இருக்கும், ஓகேங்களா? ஸோ நம்ம சேனலில் அவங்க சேனலாக ப்ரொமோட் பண்ணுறோம், சிம்பிளாக அவங்களுக்கு சொல்லாமலே நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணுறோம். ஸோ அதன் மூலமா நம்ம சேனலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெனிஃபிட் தேடிக்கிறோம். ஸோ இதுதான் விஷயம். என்னதுன்னு பார்த்திங்கன்னா பிளேலிஸ்ட். ஸோ பிளேலிஸ்ட் மூலமா தாங்க உங்கள் சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த சேனல் வீடியோஸ் வச்சு நீங்கள் ப்ரொமோட் பண்ணிக்க போகிறீங்க, நல்லா வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு வந்துக்க போகிறீங்க, ஓகேங்களா? ஸோ இது ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நடந்துட்டுருக்கு. சில சேனல்ஸ் தெரியாமல் பண்ணிகிட்டு இருக்காங்க, சில சேனல்ஸ் தெரியாமல் விட்டுட்ருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எந்த சேனல்ஸுமே இங்கே சொல்லி தந்திருக்க மாட்டாங்க, இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குதுன்னு. ஸோ அவங்களுக்கே அது தெரியாமல் கூட இருக்கலாம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா பிளேலிஸ்ட்டில் உங்களுக்கு நீங்கள் ஏதோ ஒரு யூடியூப்பில் போய் ஒரு வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா அந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களுடைய பிளேலிஸ்ட்டில் அதை ஆட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ அது யூடியூப்லேயே ஆப்ஷன் இருக்குது, கண்டிப்பாக எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சிருக்கும் உதாரணத்துக்கு இந்த வீடியோவில் நான் வந்து அந்த 3 கோடு கிளிக் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சேவ் வாட்ச் லேட்டர், சேவ் டு பிளேலிஸ்ட், டவுன்லோட் ஷேர், இது மாதிரியான ஆப்ஷன்லாம் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா சேவ் டு பிளேலிஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஜஸ்ட் இது செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் சேனலுடைய பிளேலிஸ்ட் எல்லாமே வரும், ஓகேங்களா? ஸோ இதில் எதில் வேணாலும் நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம், விஷ் லிஸ்ட்டில் கூட சேவ் பண்ணிக்கலாம். பட் இந்த பிளேலிஸ்ட்டில் ஏதாச்சும் நீங்கள் சேவ் பண்ணி விட்டீங்க, உதாரணத்துக்கு அது டெக் லேட்டரான வீடியோ, ஸோ நம்ம வந்து டெக் வீடியோஸ் அப்படின்ற ஆப்ஷனில் நான் சேவ் பண்ணி விட்டேன் அப்படின்னா அவருடைய வீடியோவை சர்ச் பண்ணி வரவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பிளேலிஸ்ட்லேருந்துமே வந்து ப்ளே ஆகும். ஸோ என்னோடய சேனல்லேருந்து வரவங்களும் அந்த வீடியோவை பிடிச்சி போச்சு அப்படின்னா பார்த்தாங்கன்னா என்னோடய பிளேலிஸ்ட்லேருந்து அவருக்கு வியூஸ் வந்து போயிட்டுருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து சப்ஸ்கிரைபர் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே போல் அந்த வீடியோ மூலிமா சர்ச் பண்ணி வரவங்க அந்த வீடியோ பிடிச்சி போய் ப்ளே பண்ணி பார்த்துட்டு லைக் பண்ணாங்கன்னா அவருக்கு தான் போகும், அந்த வியூஸும் அவருக்கு தான் கவுண்ட் ஆகும். பட் இந்த வீடியோ வந்து என்னோடய பிளேலிஸ்ட்டில் இருக்கிறனால என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு நிறையாவே வாய்ப்பு இருக்குது. என்னோடய அடுத்தடுத்த வீடியோவாக பார்க்குறதுக்கு அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கிற அடுத்தடுத்த வீடியோவை என்னோடய சேனல் வீடியோவாக பார்க்குறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ அவரோட ஒரு வீடியோ நான் ஆட் பண்ணி விடுறது மூலிமா அவருக்கும் வியூஸ் வருது, அவருக்கும் சப்ஸ்கிரைபர் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, வாட்சிங் ஹவர்ஸும் வருது, ப்ளஸ் என்னோடய சேனலுக்கும் சப்ஸ்கிரைபர் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே போல் என்னோடய பிளேலிஸ்ட் இருக்கிற மற்ற வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்து அந்த வியூவர்ஸ் வந்து பார்க்குறக்கு வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சேனலுக்கும் பெனிஃபிட், நம்ம சேனலுக்கும் பெனிஃபிட் இருக்குது அப்படின்றனால கண்டிப்பாக எந்த சேனலும் வந்து காப்பி ரைட்டோ கிளைமோ எதுவும் கொடுக்க மாட்டாங்க. யூடியூப் தரப்புலேருந்தே இது வந்து அலோவ் பண்ணுற ஒரு விஷயம் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு வீடியோ டவுன்லோட் பண்ண தேவையில்லை, அடுத்தவங்க வீடியோவை காப்பி பண்ண தேவையில்லை, காப்பி ரைட் கிளைம் எதுவுமே வராது. சுலபமாக வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவங்க வீடியோ வச்சு உங்கள் சேனலுக்கும் அந்த சேனலுக்கும் பெனிஃபிட், அதாவது ரெண்டு சேனலுமே க்ரோப் ஆகிற மாதிரி ஒரு அருமையான விஷயம் இது. ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா, கரெக்டான முறையில் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாகவே உங்கள் சேனலை வந்து க்ரோ அப் பண்ணிக்கலாம், ஓகேங்களா?
ஸோ நான் பேக் வந்துடுறேன். இப்போ நம்ம ஆல்ரெடி நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இது வந்து நம்ம மேனுவலாக பண்ணுற விஷயம், இது வந்து ஆல்ரெடி நடந்துட்டு தான் இருக்குது. அது எப்படி இருக்குது நம்ம உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம அனலிஸ்டிக்ஸ் வந்துட்டோம். ஓகேங்களா? அதில் வந்து டிஸ்கவர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? டிஸ்கவரி அப்படின்னு வந்து அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வந்துருங்க, பாட்டமில் வந்துருங்க. வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டாப் பிளேலிஸ்ட் பிளேயிங் யூ ஒர்க் கண்டென்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை பற்றி நம்ம ஆல்ரெடி சப்ஸ்கிரைபர்ஸ் டவுட் அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட்டில் வந்துட்டு இந்த வீடியோ போட்டிருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிளேலிஸ்ட் இல்லாமல் அதர் சேனல் ஒரு பிளேலிஸ்ட்டை நம்மளோட வீடியோஸ் வந்து ப்ளே ஆகிருக்கும். ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோ ப்ளே பண்ணுற பட்டன் இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த ஐக்கான் இருக்கிறது எல்லாமே அதர் சேனல்ஸ் வீடியோ, மீதியெல்லாம் நம்மளுடைய பிளேலிஸ்ட். ஓகேங்களா? இந்த சோலார் அப்படின்றது நம்மளுடைய பிளேலிஸ்ட் கிடையாது. அதே போல் நவ் டூ அப்படின்ற இந்த டாப் பிளேலிஸ்ட் பார்த்திங்களா, அதிகமாக 71% வந்து ப்ளே ஆகிருக்கு. இதுவுமே என்னோடய பிளேலிஸ்ட் கிடையாது. ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணேன் அப்படின்னா வேற ஒரு சேனலுடைய பிளேலிஸ்ட்டுக்கு போகுது. ஓகேங்களா? ஸோ இங்கே பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும், நிறையா வந்து வச்சுக்க ரீசெண்ட் வீடியோஸ்லாம் போட்டிருக்கு. அதனால் அதிகமாக இவரோட சேனலுக்கு வந்து வியூஸ் வரதுக்கு, அந்த பிளேலிஸ்ட்டுக்கு வியூஸ் வர வாய்ப்பு இருக்குது. அது மூலிமா என்னோடய வீடியோஸ் வந்து நிறையா பேர், ஸோ 71% வந்து பார்க்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் போய் இவங்களுக்கு வந்துட்டு காவி ரிப்போர்ட்டோ பண்ணுறேன்னா என்னோடய முட்டாள்தனம். ஏன்னா வந்து இந்த பிளேலிஸ்ட்லேருந்து என்னோடய சேனலுக்கு 71% நான் எதுவுமே பண்ணாமல் என்னோடய வீடியோஸை ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ சிம்பிளாக ஃப்ரீயாக வந்து ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்காரு. இவரை போய் நான் வந்துட்டு ரிப்போர்ட் பண்ணுறது மூலிமா எனக்கு தான் லாஸ். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக நான் ரிப்போர்ட் பண்ண மாட்டேன். ஸோ இதே போல் தான் எல்லா சேனல்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா, யாருமே இது போல் நீங்கள் ஒரு வீடியோ வந்து அவங்களோட பிளேலிஸ்ட் ஆட் பண்ணுறது மூலிமா ரிப்போர்ட்டோ கிளைமோ எதுவுமே பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கும் அது பெனிஃபிட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இங்கே பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும், 71% எனக்கு வந்து இதிலேருந்து வியூஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் ஃப்ரீயாக நீங்கள் வந்து உங்கள் வீடியோஸை ப்ரொமோட் பண்ணிக்கலாம், அல்லது உங்கள் சேனலை ப்ரொமோட் பண்ணிக்கிறீங்க. அதே போல் உங்களுக்கு வியூஸ் வாட்சிங் வாஸ் எல்லாமே வந்துக்கிறது. ஓகேங்களா? ஸோ ரெண்டு விதத்தில் இது உங்களுக்கு வந்து பலன் கொடுக்குது. ஃப்ரீ ப்ரொமோஷன், ஃப்ரீயாக வந்து உங்கள் சேனலை க்ரோ பண்ணிக்கிறீங்க. அதே போல் அடுத்த சேனலை வந்து ஃப்ரீயாக நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணி தரீங்க. ஓகேங்களா? ஸோ இதை டோட்டலி முழுக்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ப்ரொமோஷன் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் நிறையா வியூஸ் வாட்சிங் அவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன். இது வரைக்கும் இந்த கண்டென்ட் யாருமே சொல்லியே இருக்க மாட்டாங்க, ரொம்பவே பயனுள்ள விஷயம். இதை வந்து எந்த விஷயத்தையுமா இருந்தாலும் சரி, ஸோ எந்த மாதிரியான ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸாக இருந்தாலும் சரி, இது வந்து யூடியூப் தரப்புலேருந்தே கொடுக்குற விஷயங்கள் தான். ஓகேங்களா? நான் சொல்லியிருக்கேன். அதனால் தயவு செஞ்சு சரியான வழியில் மட்டும் பயன்படுத்துங்க. இது மாதிரி ஆட் பண்ண சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளி வந்து சேனலை மட்டும் ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு எல்லா சேனல்ஸையும் போயிட்டு ஒரு வீடியோ மட்டும் கொண்டு வந்து நீங்கள் பிளேலிஸ்ட்டில் சேவ் பண்ணி வச்சிங்க அப்படின்னா அது இல்லீகல். ஓகேங்களா? ஸோ அது மாதிரி தயவு செஞ்சு தயவு செஞ்சு பண்ணாதீங்க. நீங்கள் வந்து இந்த சேனல் ரன் பண்ணி கரெக்டான கண்டென்ட் போட்டு சேனல் க்ரோப்பே ஆகலை அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஏதோ ஒரு நல்ல பெரிய சேனல்ஸில் நீங்கள் வாட்ச் பண்ண நல்லா பிடிச்சி உங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிச்ச ஒரு வீடியோ வந்து உங்களுடைய பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணி விடுங்க. ஸோ அந்த வீடியோ மூலிமா வந்து உங்களுக்கு நல்ல ஒரு வியூஸும் சப்ஸ்கிரைபர்ஸும் கிடைக்க நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது போல் ஒரு ஆப்ஷன் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் சேனலை மட்டும் நான் ஆல்ரெடி சொன்னது போல் ஜஸ்ட்டு சேனலாக மட்டும் ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு அதில் எல்லா சேனலோட பிளேலிஸ்ட்டையும் ஆட் பண்ணி விட்டுட்டு இருக்காதிங்க. அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக வந்து வியூஸும் வராது, வாட்சிங் ஹவர்ஸும் வராது, ஜஸ்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வேணால் வந்து கெயின் ஆகலாம். ஓகேங்களா? அது டோட்டலி உங்களுக்கும் வேஸ்ட்டு தான். ஸோ தயவு செஞ்சு அது போல் பண்ணாதீங்க. இது போல் கரெக்டான மெத்தடில் மட்டும் கரெக்டான முறையில் மட்டும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரெண்டு சேனலுக்குமே ப்ரீ ப்ரொமோஷன் அப்படின்னே சொல்லலாம். ரெண்டு சேனலுக்குமே வந்து வியூஸ் அண்ட் வாட்சிங் ஹவர்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு குறிப்பாக சப்ஸ்கிரைபர் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகலாம், எக்ஸ்ட்ரா வாட்சிங் ஹவர்ஸ் எக்ஸ்ட்ரா வியூஸ் கொண்டு வரலாம். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி வந்து யூடியூப்பில் உங்கள் சேனல் ஆக்டிவாகவே வச்சுக்கிறது அப்படின்றக்கான ஒரு ரகசியமான வீடியோவும் போட்டிருக்கோம், அதையும் செக் பண்ணிக்கங்க. கண்டிப்பாக ரெண்டு வீடியோவும் ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ரெண்டு விஷயத்தையுமே நீங்கள் எந்தளவுக்கு கரெக்டாக பயன்படுத்திக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து தான் உங்களோட சேனல் க்ரோ அப் ஆகும். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் நல்ல சந்திப்போம். இந்த வீடியோ சம்மந்தமான ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ட்ரிக்ஸ் உங்களுக்கு எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றதையும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் நல்ல சந்திப்போம். பாய்.